ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷினி கௌரி சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் சூடானது, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளை உளுத்தம் பருப்பு, இதோடைய ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய். நான் இன்றைக்கி மூணு வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்திக்கோங்க. இதோட ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதோட நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தேங்காவை அரை மூடி அளவு திருவி சேர்த்திருக்கேன். தேங்காவை சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பும்போது சாதம் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு தடவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட நான் இன்றைக்கி ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவு அரிசி வேக வச்சு சேர்த்திருக்கேன். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நம்ம சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியானது, சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு.